நம்முடைய அரசியல் சாசனத்தில் முதலாவது சரத்து இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இருப்பது உண்மை. அதாவது பாரத் எனப்படுகிற இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என இருக்குது. அந்த முதல் சரத்தில் தான் அந்த ஒரு இடத்துல தான் பாரத் பாரதம் என்கிற சொல் வருது. உள்ளே போனீங்கன்னா எல்லாமே இந்தியா தான். உதாரணமாக குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுகிற அந்த சரத்து போனீங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்று தான் இருக்கும். ஆக இன்னும் சொல்லப்போனால் இது பற்றிய அந்த முதல் முதல்ல அந்த ஒரு நகலை முன்மொழிந்த போது அம்பேத்கர் இந்த பாரத்துங்கிற பெயரையே கொண்டு வரல, இந்தியா மட்டும்தான் முன்மொழிஞ்சார். ஆனால் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையில் இருந்த சில பேர் ரொம்பவும் வம்படி வழக்கடி பண்ணாங்க, பாரதங்கிற பேர் தான் வைக்கணும்னு. ஆக ஒரு சமரச ஏற்பாடாக போனா போகுதுன்னு ஒரே இடத்துல முதல் சரத்தில் மட்டும்தான் பாரதம் என்பது குறிப்பிடப்பட்டது. அவங்களுக்கு ஆதிகாலத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ்க்கு இந்தியாங்கிற பெயர் பிடிக்காது, பாரதங்கிற பெயர் தான். இப்போ கூட என்சிஇஆர்டி சார்பாக இந்த ஆலோசனையை சொன்னவர் இந்த மாதிரி பாடப்புத்தகங்களில் பாரதம் தான் இடம்பெற போகுதுன்னு சொன்னவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதங்கிற பெயர் தான் அங்கே விஷ்ணு புராணத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா என்பது அனைத்து மதத்தவருக்கான சொல்லாக இருக்குது, அனைத்து தேசிய இனங்களுக்கான சொல்லாக இருக்குது. ஆனால் பாரதம் என்பது ஒரு மதத்துக்கான, இன்னும் சொல்லப்போனால் அந்த மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேத மத பிரிவுக்கான, அவங்களுக்கு தான் இந்த வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் அவங்க உருவாக்குனது தான், அவங்களுக்கான சொல்லாக இருக்குது. ஆக அவங்க விரும்புகிற அவங்களுக்கான இந்த பாரதம் என்கிற சொல்லை எல்லார் மீதும் திணிக்க பார்க்குறாங்க. ஆக 75 ஆண்டு காலத்துக்கு மேலாக இன்னும் அதற்கு முன்பே புழக்கத்திலே பழக்கத்திலே இருக்கக்கூடிய இந்தியாவை அந்த சொல்லை ஒழித்து கட்ட பார்க்கிறாங்க. உலகம் அறிந்த சொல் இந்தியா தான், ஆனால் இவங்க மட்டும் அறிந்த சொல்லை பாரதத்தை இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க. ஒன்று, இது நியாயமல்ல, இது நம்முடைய இந்தியாவினுடைய அந்த ஒருங்கிணைப்புக்கு அதனுடைய பன்மைத்தன்மைக்கு இது வந்து பொருந்தாது. பாரதம் என்கிற சொல் இந்தியா என்கிற பெயர் தான் பொருந்தும். ரெண்டாவது அம்சம், இதில் இப்படி கொண்டு வரதில் கூட ஒரு பித்தலாட்டம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இனிமேல் இந்தியா தான் பாடப்புத்தகத்தில் சேர்க்க போகிறோம் என்றால் அரசியல் சாசனத்தை மாற்றணும், அதில் வந்து அப்படி போகிற போக்கில் அப்படி தான் இருக்குது. இல்லை இனிமே பாரதம் தான் எங்கள் நாட்டுடைய பெயர் என்று அரசியல் சாசனத்தை மாற்ற முடியுமா? அதை மாற்றுவது அவ்வளவு எளிதல்ல. காரணம், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பை அவ்வளோ எளிதில் மாற்றிவிட முடியாது. அப்போ ஒரு நாட்டின் பெயரை, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கிய நாட்டின் பெயரை ஒரு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் வரும்னு இவங்க மோசடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் சாசனத்தை திருத்தாமலேயே நாட்டின் பெயரை பாரதம் பாரதம் என்று பள்ளி பிள்ளைகள் மனசுலேயே ஏற்றி எதிர்காலத்திலேயே அதை கொண்டு வருவதற்கான வேலையை பார்க்குறாங்க. இது வந்து நியாயமல்ல, இது வந்து பித்தலாட்டம் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். ரெண்டாவது, அதே என்சிஇஆர்டி சார்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய குழு பரிந்துரை என்ன பரிந்துரை பண்ணியிருக்கு, ஐயா இந்திய வரலாறை புராதன காலம் மத்திய காலம் நவீன காலம் என்று மூன்றாக பகுத்து சொல்லுவது சொல்லித்தருவது தான் பொதுவாக வழக்கத்திலே இருக்குது. ஆனால் இனிமே இந்த புராதன காலம் என்பதை, ஏன்சியன் ஹிஸ்ட்ரி என்பதை கிளாசிக்கல் ஹிஸ்ட்ரி செவ்வியல் காலம் என்று சொல்லித்தரப்போகிறோம். உண்மை என்னன்னா புராதன காலத்துக்கு பதிலாக புராண காலத்தை சொல்லித்தர போகிறாங்க. அவங்களுடைய ஆசையெல்லாம் புராணங்கள் இருப்பது தான் உண்மை, அதுதான் அந்த காலத்தில் நடந்தது என்று மாணவர்களுடைய நெஞ்சில் வந்து பதிய வைக்க போகிறாங்க. நாளைக்கு இதே போல் புராணந்தான் உண்மை என சொல்லி எவ்வளவோ கேடுகளை இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க விளைவிக்க முடியும். அதே போல் சுல்தான்கள் அடைந்த வெற்றியும் உண்மைதானே. ஏய், சுல்தான்கள் வந்து இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து அவங்க ஒரு 400-500 ஆண்டு காலம் ஆண்டாங்க. அதுக்கு பிறகு 1500 வரைக்கும் ஒரு 300 ஆண்டு காலம்
முகலாயர் கூடிய ஆட்சி நடந்துச்சு மொத்தம் 800 ஆண்டு காலம். அந்த உண்மையெல்லாம் மறைக்க போறீங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சுல்தான்களுடைய வெற்றி, அதெல்லாம் முகலாய ராஜாக்களுடைய வெற்றி. ஆகவே 800 ஆண்டு காலம் அவங்களுடைய அரசு அவங்களுடைய ஆட்சி நடந்துச்சு, அது பொய்யா? அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இந்துக்கள் வென்றாத்தான், இந்து ராஜாக்கள் வென்றாத்தான் நீங்கள் வரலாறா? மற்றதெல்லாம் பொய் என்றால் என்னாகும்? சரித்திரம் மூலியாக போயிடும். நீங்கள் ஒரு ஒரு பக்கமாக சொன்னீங்கன்னா அது எப்படி முழுமையடையும்? மோடி அரசுடைய தூண்டுதலிலே அதனுடைய ஒரு அமைப்பாகிய என்சிஆர்டி செய்ய போகுது. இதை அனைத்து நியாயம் உள்ளம் படைத்த அரசியலாளர்கள் அனைவரும் எதிர்க்கணும், இந்த குடிமை சமூகம் எதிர்க்கணும். நம்முடைய வரலாறு உண்மையானதை நாம் அறிய வேண்டும், நமது பிள்ளைகள் அறிய வேண்டும் என நினைக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளமும் இந்த கொடுமையை எதிர்த்து வெளிவரணும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.